Hi friends, welcome back to Bart's Kitchen. Actually, Nidhan, welcome back solo now. So, yeah, another long gap. So, we are going to have a beautiful dish. So, we are going to talk about the chicken masala. So, we are going to talk about the items. So, we are going to talk about the items. So, we will proceed further. Okay, what? Kalkulo vengayo, rendu thakkali. கொஞ்சம் மல்லி புதினா ரெண்டு பச்சை மிளகா அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட் ஹாஃப் கேஜி சிக்கன். ஸோ இது தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் ஸோ ஃப்ரை ஆகிறதுக்கு. ஸோ நம்ம இப்போ அந்த வெங்காயம் வச்சுருக்கோம்னா கால் கிலோ வெங்காயம் இருக்கும். ஸோ அது எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு நல்லா சாப் பண்ணிவிட்டு இப்போ நல்லா ஃபைனாக இது பண்ண போகிறோம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் குக் பண்ணுங்கள். அதை நல்லா வதக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும். ஸோ இந்த சிக்கன் மசாலா வந்து நம்ம வந்து எவ்வளோக்கு நம்ம கிரேவியாக கொஞ்சம் கிரேவியாகவும் செஞ்சுக்கலாம். லைக் சப்பாத்திக்கு நல்லா ஒயிட் ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்ற அளவுக்கு ஆர் கொஞ்சம் ட்ரையாக செய்யணும் போது நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ தட் இஸ் அப் டு யூ. ஸோ நீங்கள் கிரேவி ஜாஸ்தி தேவைன்னா நீங்கள் எவ்வளோக்கு தேவையோ நம்ம வெங்காயம் போட்டு வெங்காயம் தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம வந்து நம்ம ஆக்சுவலாக சப்பாத்திக்கு தான் செய்கிறோம். இது நல்லாயிருக்கும், நமக்கு வந்து சூடாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிங்க, நல்லது ஓரளவுக்கு ப்ரௌன் ஆகிற வரையும். ஸோ வெங்காயம் வந்து சரியாக வதங்கலை அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பச்சை மிளகா, ஸோ இந்த இதுக்கு மற்ற காரமும் யூஸ் பண்ண போகிறோம். இருந்தாலும் பச்சை மிளகா போடும்போது அதோட வாசனை அதோட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட். ஸோ அதனால் ரெண்டு பச்சை மிளகாவை கீறி போட்டுக்குங்க. அது அந்த ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும், நீங்கள் வதக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம பச்சை மிளகா யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பச்சை மிளகாவும் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ஸ் நம்ம போடுவோம். இப்போது மெயின் இன்க்ரீடியன்ட் இதுதான், இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ 2 டூ ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கங்க. ஸோ அதையும் நல்லா வந்து அந்த வாடை போகிற வரை, இந்த ஸ்மெல்ல போகிற வரை நல்லா இது பண்ணிக்கிங்க, வதக்கிக்கிங்க. ஸோ இது வந்து அடி பிடிக்காமல் பார்த்துக்கங்க. ரொம்ப பிடிச்சி அடி பிடிச்சிச்சின்னா கரிஞ்சிரும். ஸோ நான் ஸ்டிக்கில் போடும்போது அந்த பிரச்சனை இருக்காது எனிவே, பட் நீங்கள் வதக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஸோ இட் வில் கெட் ஃபாஸ்ட். ஸோ அதனால் கொஞ்சம் வதக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா. ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா இப்போது சிக்கன் வந்து பெஸ்ட்டு வந்து நம்ம சப்பாத்திக்கு அப்படின்னு செய்யும்போது நம்ம நல்ல இதான பீசஸாக எடுத்துக்கங்க. போன்லெஸ்ஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று நல்லாயிருக்கும். ஸோ தட் பீசஸ் வில் ஹாவ் அ வெரி குட் டேஸ்ட் வித் சப்பாத்தி. அதில் போகணும் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வதங்கிடுச்சு போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அடுத்து வந்து நம்ம அந்த வெட்டி வச்சுருந்த மல்லி புதினா ஒரு கையளவு கொஞ்சமானதாக போதும் நமக்கு அது அந்த இதுக்காக டேஸ்ட்டுக்காக. ஸோ இந்த மல்லி இலையும் புதினா இலையும் அது நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்குற மசாலாவோட மிக்ஸ் ஆகும்போது. ஸோ அது வந்து நல்லா வதக்குங்க. இது மெயினு பிகாஸ் அந்த பச்சை வாடை இருக்கக்கூடாது, இல்லைன்னா அந்த ஸ்மெல் இதே ஃபுட்டோட டேஸ்ட்டு அதுக்கு எடுத்துரும். அதனால் நல்லா வதக்கிங்க. நல்லா அது நல்லா தெரியும், அது நல்ல பார்த்தாலே தெரியும். நல்லா அந்த லீவ்ஸ் எல்லாமே நல்லா சுருங்கிடும். ஸோ அந்த சுர நல்ல இதாகிடுச்சு, நிறையா போய் தெரிஞ்சிடும் வதங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மேஜர் இந்த 4 பேஸ் இன்க்ரீடியன்ஸ் இந்த ரெண்டு சேர்த்துட்டோம். பச்சை மிளகா, வெங்காயம், இஞ்சி பூண்டு மசாலா அண்டு கொத்தமல்லி புதினா. ஸோ நவ் நம்ம தக்காளி அந்த கிரேவியை கொடுக்கறதுக்குரிய தக்காளி. ஸோ நான் இப்போ 2 தக்காளி நல்லா பெரிய தக்காளி தான் எடுத்துருக்கேன், 2 தக்காளி. ஸோ இதையும் நல்லா மசிஞ்சு போகிற அளவுக்கு. ஸோ இந்த லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், எதுக்குன்னா இந்த வெஜிடபிள்ஸில் அதை பிடிக்கணும் உப்பு. ஒன்று ப்ளஸ் அது போட்டோம்னா சீக்கிரம் நல்லா வதங்கிடும். தக்காளியும் சரி வெங்காயம் சரி உப்பு போடும்போது கொஞ்சம் டக்குன்னு சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக நல்லா குக் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் அது கொஞ்சம் கொஞ்சம் உப்பு. ஸோ அதுக்கப்புறம் அந்த கறிக்கு தேவையான உப்புலாம் நான் அப்புறம் போடணும், நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ நல்லா வதங்கிடுச்சு தக்காளி வெங்காயம் அதெல்லாம். ஸோ இப்போ தேவையான காரம் தேவையில்லை, அது குறித்து இது போடுவோம். அப்புறமா நம்ம சிக்கன் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் போன்லெஸ். இந்த காரத்துக்கு தேவையான மசாலா
சிக்கன் மசாலா வந்து ஆச்சி சிக்கன் மசாலா யூஸ் பண்ணியிருக்கிறோம். 2 டீஸ்பூன் ஆச்சி சிக்கன் மசாலா, கொஞ்சம் வந்து மிளகாத்தூள். ரொம்ப நிறைய போட்டுறாதீங்க, பிகாஸ் அந்த சிக்கன் மசாலாலையும் காரம் இருக்கும். பச்சை மிளகா போட்டிருக்கோம் அண்டு இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். பார்த்துக்கோங்க, உங்களுக்கு காரம் நல்லா ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் பெப்பர், மிளகுத்தூள், ஓகேவா, கருமிளகுத்தூள் அதையும் போட்டிருந்தோம். ஸோ இது இதெல்லாம் வந்து நம்ம காரத்துக்கு போட்டிருக்கோம். ஸோ நவ் நம்ம கர்டு யூஸ் பண்ணுறோம், தயிர் யூஸ் பண்ணுறோம். தயிர் எதுக்குன்னா அந்த மீட்டை வந்து நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்கு. ஸோ நம்ம இப்போ சப்பாத்தியோடு சாப்பிடும்போது அந்த மீட்டை வந்து நம்ம சப்பாத்தியில் வச்சு எடுத்து சாப்பிட்டோம்னா அப்படியே பிச்சுக்கிட்டு வரணும், ஃப்ரீயாக ஈஸியாக வரணும். ஸோ அதுக்காக இந்த தயிர் போட்டோம்னா அது சீக்கிரமாக நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம கர்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லாமே, அந்த மசாலா இது எல்லாமே இந்த சிக்கனை ஏறட்டும் உள்ளக்க. ஸோ அப்புறமா நமக்கு வந்து கலர் தேவைப்பட்டால் கொஞ்சம் அப்பீட்டைசாக இருக்கணும், சின்ன குழந்தைங்க சாப்பிடணும், இந்த ஹோட்டலில் பார்த்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு லைட்டாக கலர் பொடி வேணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் நாட் நெசசரி. ஸோ தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கிங்க இந்த கலரை, நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்க, அந்த கலரு சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ அப்படியே ரெட் டிஷ்ஷாக தெரியும், நம்ம ஹோட்டலில் பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் விரும்பி சாப்பிட ஆரம்பிப்பாங்க நல்லாயிருக்கு அப்படின்னு. ஸோ ப்ளஸ் டேஸ்ட் அதுவும் முக்கியம்தான் இருந்தாலும். ஸோ இதுக்கு இப்போ நம்ம சொன்னால தேவையான அளவுக்கு நமக்கு அந்த மீட்டில் பிடிக்கிற அளவுக்கு, கறியில் பிடிக்கிற அளவுக்கு, நம்ம ஆல்ரெடி காய்கறியில் பிடிச்சிருச்சு, கறியில் தேவையான உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஸோ நமக்கு அந்த இது வந்துடும். இப்போ நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் அடிஷ்னலாக நமக்கு தேவையான கொஞ்சம் அந்த ஸ்மெல் எடுத்து கொடுக்குறதுக்கு, ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வரும். இப்போ ஸோ இது வந்து நம்ம குக் ஆகிறதுக்காக தண்ணி ஊற்றிக்கிறோம் அப்போ. ஸோ அந்த மீட் குக் ஆகணும். ஸோ அது வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம், ரொம்ப நிறைய ஊற்றிடாதீங்க. ஸோ ரொம்ப இதாகிடும், ட்ரை ஆகிறது லேட் ஆகும். அதுக்குள்ளே சிக்கன் வந்து ரொம்ப ஓவர் குக் ஆகிடக்கூடாது. ஸோ இது வந்து கரம் மசாலா 1 டீஸ்பூன் அண்ட் 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள். ஸோ இந்த ரெண்டும் வந்து அந்த குக்கான 75% குக் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் போடுறதுக்கு காரணம் அந்த ஸ்மெல்லு வந்து வரணுன்றக்காக. ஸோ அதுக்காக போடலாம். இப்போ ரைஸோடு போடும்போது கரம் மசாலா தேவைப்படாது, பட் சப்பாத்தியோடு சாப்பிடும்போது அந்த கரம் மசாலா போட்டிங்கன்னா அது அந்த நார்த் இந்தியன் டேஸ்ட் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வருது பார்த்தீங்களா, அந்த சிக்கனை பார்க்கும்போது எப்படி இருக்குது, அப்படி சாப்பிட்ணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ அதுதான் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த இது வந்து கஸ்தூரி மேத்தி, நிறைய பேருக்கு தெரியும். ஸோ தெரியாதவங்க பார்த்தீங்க, இது வந்து ஜஸ்ட் அந்த நார்த் இந்தியன் ஸ்மெல் பிடிச்சவங்களுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ திஸ் இஸ் வாட், நம்ம சிக்கன் மசாலா ரெடி. இப்போ நல்லா சப்பாத்தி போட்டு சுட சுட, சப்பாத்தி, ஃபுல்கா, நான், ரைஸ் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பீட்டிசிங்காக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ திஸ் இஸ் சிக்கன் மசாலா அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் ஹூ ஹவ் பீன் சப்போர்ட்டிங் பாய்ஸ் கிச்சன். ஸோ தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுத்துட்டே இருங்க, சப்ஸ்கிரைப் நியூஸ் நியூ வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, சீ யூ.